மணி ஃபேமிலி லிவ்டு இன் அ வில்லேஜ் நியர் செஞ்சி இன் விழுப்புரம் டிஸ்ட்ரிக் இங்கே நம்ம லெசனில் ஹீரோ யாருன்னா மணி மணி அவனோட சிஸ்டர் செல்வி அப்புறம் அவங்க அப்பா அம்மா இருக்காங்க குட்டிஸ் இந்த பிக்சரில் பாருங்களேன் அம்மா வந்து இங்கே உட்காந்து சாப்பாடு போட்டுட்ருக்கிறாங்க அப்பாங்க கிச்சனில் நிற்கிறாங்க மணியோட சிஸ்டர் செல்வியும் சாப்பிட போறாங்க செல்வியும் மணியும் சாப்பிட போறாங்க மணியோட ஃபேமிலி எங்கே இருக்குது எங்கே இருக்காங்க அப்படின்னாக்கா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் செஞ்சி அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வில்லேஜில் மணி லேக் டு ஒன்லி இயர் ஃபியூ வெஜிடபிள்ஸ் பொட்டேட்டோஸ் அண்ட் லேடிஸ் டூ தட் ஹீ லேக் டு வெரி மச் அவனுக்கு ரொம்ப கம்மியான வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் பிடிக்கும் அதுலையும் எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பொட்டேட்டோஸ் உருளைக்கிழங்கு லேடிஸ் ஃபிங்கோ வெண்டைக்காய் இதுதான் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச

இது வெளிநாட்டில இருந்து வரல வெளிநாட்டுல இருந்து அம்மா வாங்கல எங்க வாங்கினாங்க பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துல இருக்கிற கடையில தான் இந்த வெஜிடபிள்ஸ் அம்மா வாங்கினாங்க அந்த பிக்சர்ல கொடுத்திருக்காங்க பாருங்கட்டிஸ் அம்மா வந்து ஒரு ஷாப்ல வெஜிடபிள் வாங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா அப்பா செல்வி இந்தியா அவ ரொம்ப சின்ன பொண்ணு இல்லையா அதனால அவளுக்கு வந்து புரியல பொட்டேட்டோஸ் எல்லாம் நம்மளோட இந்திய நாட்டு காய்கறி இல்லை அப்படிங்கிறது அவளுக்கு புரியல அப்படின்னு சொல்றான் சோ வாட் அப்பா கேக்குறாங்க அதனால என்ன அப்படின்ட்டு ஆர் டீச்சர் டோல்டர்ஸ் தட் வீ ட் பை அண்ட் இட் லோக்கலி க்ரோன் ஃபுட் எங்க மிஸ் எங்க டீச்சர் என்ன சொல்லியிருக்காங்க வெளிநாட்டில் விளைஞ்ச காய்கறிகள்லாம் வாங்கக்கூடாது வெளிநாட்டு பொருட்கள்லாம் வாங்கக்கூடாது லோக்கலி க்ரோன் ஃபுட் உள்நாட்டிலேயே விளைஞ்ச ஃபுட் ஐட்டம்ஸ் தான் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் மறுபடியும் என்ன சொல்றாங்க ஷி ஆல்சோ டோல் டஸ் டு யூஸ் திங்ஸ் மேட் இன் அவர் கண்ட்ரி நம்ம நாட்டில் உற்பத்தி செஞ்ச பொருட்களை தான் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு இவளுக்கு செல்விக்கு வந்து ஒரே ஆர்வமாக போச்சு அடுத்தது வேற என்னெல்லாம் அவங்க மிஸ் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக அவ கேக்குறா வாட் இஸ் உங்க மிஸ் வேற என்னெல்லாம் உனக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா அப்பா சொல்றாங்க அப்ப நீ இந்த டொமேட்டோ சூப்பு அப்புறம் பைனாப்பிள் ஜூஸ் இதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்றாங்க அம்மா சொல்றாங்க தென் யூ கேனாட் எட் பாப்கார் த நெக்ஸ்ட் டைம் மூவி நம்ம நெக்ஸ்ட் டைம் தேட்டருக்கு போய் சினிமா பார்க்க போவோம் இல்லையா அப்போ நீ பாப்கான்லாம் வாங்கி சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க மணி தென் யூ கவான்ட் ஆர்டர் எனி திங் உடனே செல்வி என்ன சொல்கிறா அப்போ நீ இனிமேல் எதுவுமே வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறான் மணி கேட்குறான் வை வை கான்ட் ஐ இட் பாப்கான் ஆர் சூப்பர் ஆர் எனி திங் தட் ஐ வாண்ட் டு ஏன் நான் எதுவுமே வாங்கி சாப்பிட முடியாது பாப்கார்னோ இல்லை சூப்போ எதுவுமே வாங்கி சாப்பிட முடியாது எனக்கு விருப்பமானதை நான் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அம்மா சொல்றாங்க டோன்ட் யூ நோ தட் கார்ன் டொமேட்டோஸ் சாண்டி ஈவன் லேடிஸ் ஃபிங்கர்ஸ் ஆல் கேம் ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ் உனக்கு தெரியாதா இந்த கார்ன் டொமேட்டோ அப்புறம் லேடிஸ் இது எல்லாமே வெளிநாட்டுல இருந்து வந்த வெஜிடபிள்ஸ் தான் உனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லி அம்மா கேக்குறாங்க

அவங்க என்ன பண்ணாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கடல் வழியா இதை கொண்டு வந்தாங்க மணி அவங்க ஏன் காய்கறிகள் இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க அம்மா அண்ட் அப்பா லாஃப்ட் இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கொஷின் கேக்குறத நினைச்சு அவங்க அம்மாவும் அப்பாவும் சிரிக்கிறாங்க மறுபடியும் செல்வி கேக்குறாட் அவங்க கொஞ்சம் ஸ்வீட் கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா ஏன் ஸ்வீட் கொண்டு வராமல் வெஜிடபிள்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் பீப்புள் கேம் டு இந்தியா இன் சர்ச் ஸ்பைசஸ் எஸ்பெஷலி பிளாக் பெப்பர் மேன் ஃப்ரம் போர்ச்சுகல் நேம் டுஸ்கோடா டு கேரளா என்ன சொல்கிறாங்க பீப்புள் பீப்பிள் வந்து இந்த ஸ்பைசஸ் ஸ்பைசஸ்னா நறுமண பொருட்கள் நம்ம பட்டை கிராம்பு இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா அதை அதோட சே அதான் நறுமணப் பொருட்கள் எஸ்பெஷலி குறிப்பாக பிளாக் பெப்பரை நம்ம நாட்டில் இருந்து கொண்டு போகிறதுக்காக வந்தாங்க பிளாக் பெப்பர்னா கருமிளகு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சின்னதாக பிளாக் கலரில் உருண்டையாக இருக்கும் அதுக்காக வாஸ்கோடகாமா அப்படிங்கிற ஒரு போர்ச்சுகீசியர் கேரளாவுக்கு வந்தார் இமேஜின் த ஜாய் ஆஃப் த செயலர்ஸ் வென் தேழிக்கோட் அண்ட் ஃபவுண்ட் பிளாக் பெப்பர் பெப்பர் பேக் டு கண்ட்ரி இமேஜின் கற்பனை பண்ணி பாரு அவங்க இங்க வந்து எதுக்காக வந்தாங்க நம்ம நாட்டுக்கு அவங்க ஸ்பைசஸ் ஸ்பைசஸ்ஸ கொண்டு போகணும் ஸ்பைசஸ் எங்க இருக்குன்னு தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தேடிதான் வந்தாங்க அவங்க எதை தேடி வந்தாங்களோ அது கிடைச்சிருச்சு அப்படிங்கும் போது அவங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியா இருக்கும் அப்படிங்கறத இமேஜின் பண்ணி பாருங்களேன் அதை பார்த்தோன்னா என்ன பண்ணாங்க

அதை இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க அதில் உருளைக்கிழங்கும் ஒன்று மணி அண்ட் செல்வி லுப்ட் அட் த பொட்டேட்டோ கறி ஆன் தேர் பிளேட் அண்ட் குவி அவங்க அவங்களோட சாப்பாடு தட்டில் அந்த குழம்புல ஆமாம் பொட்டேட்டோ கறி வச்சுருந்தாங்களே பொட்டேட்டோ குழம்பு அதை பார்க்குறாங்க அதை பார்த்தோன்னே அதை எடுத்து வேகமாக சாப்பிட்றாங்க வாவ் திஸ் பொட்டேட்டோ ஹாஸ் ட்ராவல்டு சோ ஃபார் ஆஹா ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இந்த உருளைக்கிழங்கு எவ்வளவு தூரத்துல இருந்து டிராவல் பண்ணி இங்க வந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் கேர்ஃபுல் செல்வி டோன்ட் அப்செட் அவர் ஃபாரின் விசிட்டர் அம்மா சொல்றாங்க செல்வி கேர்ஃபுல் ஆயிரு நம்ம அயல் நாட்டு பயணியை வருத்தப்படுத்தாத அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன அயல் நாட்டு பயணின்னு இங்கே யாரை சொல்லிருக்காங்க யார சொல்லிருக்காங்கன்னு பாக்கலாம் வாங்க செல்வி புல்டி எ லாங் கிரீன் சில்லி அவுட் ஆஃப் த கரி குழம்புல இருந்து ஒரு பெரிய கிரீன் சில்லி பச்சை மிளகா அதுல இருந்து புடிச்சு இழுத்து மேல எடுக்கிறாங்க கையில அவ கையில எடுத்து எடுக்கிறா ஹூ ஹூ இஸ் அவர் ஃபாரின் விசிட்டர் அம்மா யூ ஆர் மேக்கிங் ஃபன் ஆஃப் மீ யார் யார் அந்த அயல்நாட்டு பயணி வெளிநாட்டுல இருந்து வந்த விசிட்டர் என்ன நீங்க கிண்டல் பண்ணாதீங்கம்மா அப்படின்னு சொல்றா நோ அம்மா இஸ் நாட் மேக்கிங் ஃபன் ஷி இஸ் டாக்கிங் த ஃபாரின் ஃப்ரூட் சில்லி இல்லை இல்லை அம்மா ஒன்ன கேலி பண்ணலை கிண்டல் பண்ணலை அவங்க எதை பத்தி பேசினாங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வந்த அந்த விசிட்டர் யாரே பச்சை மிளகா பச்சை மிளகா வெளிநாட்டிலேருந்து வந்தது இல்லையா அதை பத்தி தான் அவங்க சொல்றாங்க அப்படின்னு பண்ணி சொல்றான் சில்லிஸ் வேர் வெரி பாப்புலர் இன் சவுத் அமெரிக்கா பட் நோ ஒன் எல்ஸ் இன் த வேர்ல்ட் நியூ ஆஃப் தி ஸ்பைசி ஃப்ரூட்

அவர் அங்க போய் அந்த சவுத் அமெரிக்காவை கண்டுபிடிச்ச அமெரிக்காவை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அந்த சில்லி அதையும் கண்டுபிடிச்சது யார் அப்படின்னாக்க கிறிஸ்டோபர் கொலம்பஸ் தான் அப்புறம் அம்மா லுக்கிங் ஃபார் இந்தியா சவுத் அமெரிக்கா அண்ட் சில்லி அவர் இந்தியாவுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தாரு இந்தியாவில் வந்து இந்த ஸ்பைஸ் ஃபுட் எடுத்துட்டு போகணும் ஸ்பைசி ஃபுட்டு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாரு ஆனா அவர் அதுக்கு மாற்றா எங்க

பேக் பண்ணி அவங்க கண்ட்ரிக்கு எடுத்துட்டு போயிடுறாரு பட் ஹவு டிட் இட் கம் இயர் அப்படின்னா இங்கே எப்படி வந்துச்சு நம்ம நாட்டுக்கு எப்படி பச்சை மிளகா வந்தது வாஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் த போர்ச்சுகீஸ் ப்ராட் டூ இந்தியா யார் கொண்டு வந்தாங்க போர்ச்சுகீஸ் இயர்கள் தான் நம்ம நாட்டுக்கு இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க கல்டிவேட்டட் ராமநாதபுரம் டிஸ்டிக் ஆஃப் தமிழ்நாடு இங்கே ஒரு ரெட் கலரில் ஒரு சில்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் குட்டிஸ் அதில் பார்த்தீங்கன்னா சில்லிஸ் ஆர் கல்டிவேட்டடு நம்ம தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் டிஸ்டிக்டில் தான் சில்லிஸ் நிறையா பயிர் செய்கிறாங்க இன் இண்டியா சில்லி வாஸ் ஃபர்ஸ்ட் ப்ராட் இன் டு கோவா அண்ட் த பீப்புள் தேர் லேர்ன் டு யூஸ் திஸ் நியூ ஸ்பைஸ் இன் டேர் குக்கிங் பிஃபோர் த என்ட்ரி ஆஃப் சில்லிஸ் பெப்பர் வாஸ் யூஸ்ட் இன் குக்கிங் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சில்லி எங்கே வந்துச்சு அப்படின்னா நம்ம இந்தியாவில் கோவாவுக்கு தான் வந்துச்சு அது வர்றதுக்கு முன்னாடி பிளாக் பேப்பரை தான் குக்கிங்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அது வந்ததுக்கு அப்புறமே இந்த சில்லியை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கோவாவில் இருக்கிற பீப்புள் தான் அதை எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி சமைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க இங்க ஒரு டியூனோ கொடுத்துருக்காங்க சில்லி ஸ்வார் ஃபஸ்ட்டு நோன் அஸ் கோவை மிர்ச்சி சூன் There were many different kinds of chilies. Some were long and thin, and some were fat and stubby. People in India and Sri Lanka began to use these in their cooking. Soon it spread to many other parts of the world. அது கோவைக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கோவாக்கு வந்ததுனால என்னவோ இத கோவை மிர்ச்சி அப்படின்னு கூப்பிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இதுல பாத்தம்னாக்கா நிறைய சீக்கிரமாவே அந்த சில்லிஸ் நிறைய காயின்ஸ் வகைகள் வர ஆரம்பிச்சிருச்சு எப்படி மெல்லீஸா இருக்கும் கொஞ்சம் அப்புறம் ஃபேட்டா இருக்கும் ஸ்டப்பியா இருக்கும் நம்ம வந்து கொட மிளகாங்கிறோம் அப்புறம் பஜ்ஜி மிளகா அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரியான நிறைய வகைகள்லாம் அதில் வர ஆரம்பிச்சிச்சு நம்ம இந்தியன் பீப்புள்ஸ்ரீலங்கன்லாம் எப்படி இதை சமைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க சமைக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் நிறைய ந நிறைய பார்ட்ஸ் நம்ம வேர்ல்டுல நிறைய இடத்துக்கு இது ஸ்ப்ரெட் ஆச்சு செல்வி அண்ட் மணி லுக்ட் அட் த சில்லி ஆன் தேர் பிளேட் செல்வியும் மணியும் அவங்க பிளேட்ல பாக்குறாங்க பச்சை மிளகா இருக்கிறத அண்ட் ஹவ் யூ மேக் டெலிஷியஸ் எவ்வளவு தூரத்துல இருந்து நீங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்ற மணி என்ன சொல்றான் எங்களோட ஃபுட் சாப்பாடை எவ்வளவு டேஸ்டாக்குற நீ டெலிஷியஸ்னா டேஸ்ட் சுவையாக்குற அப்படின்னு சொல்லி அதை எடுத்து கையில வச்சுட்டு சொல்றான் தே ஷவுட்டி பைட் ஆஃப் அவங்க அப்படி சத்தம் போட்டுக்கிட்டே பேசிக்கிட்டே இந்த அந்த பச்சை மிளகாய் எடுத்து கடிக்கிறாங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க பைட்னா கடிக்கிறது கடிக்கிறாங்க டு வேஸ்ட் யூ வுட் பி வெரி பேட் அண்ட் சோ வி ஆர் கோயிங் டு ஈட் யூ உன்னை வீணாக்குறது சரியில்லை அதனால நாங்க ஒண்ணு சாப்பிட போறோம் எவ்வளவு தூரத்துல இருந்து டிராவல் பண்ணி வந்திருக்க அதனால ஒண்ணு வேஸ்ட் பண்ண கூடாது வேஸ்ட் பண்ண நாங்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஆ இட்ஸ் ஹார்ட் அண்ட் ஸ்பைசி எவ்வளோ காரமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றாங்க குட்டீஸ் நம்ம இந்த லெசனில் விசிட்டர் ஃப்ரம் டிஸ்டன்ட் லேண்ட்ஸ் அப்படின்னு யாரை சொல்கிறாங்க வெளிநாட்டிலேருந்து நமக்கு இங்கே வந்தவங்க அப்படின்ட்டு இந்த வெஜிடபிள்ஸ் நம்ம இப்போ சாப்பிட்ற வெஜிடபிள்ஸில் நிறைய வெஜிடபிள்ஸ் வெளிநாட்டிலேருந்து வந்த ஃபாரின் வெஜிடபிள்ஸ் தான் அதை பற்றி தான் இந்த லெசனில் நமக்கு சொல்லியிருக்காங்க வாங்க மீனிங்ஸ் பார்க்கலாம் ஃபாரின் பிலாங்ஸ் டு அதர் கண்ட்ரி மர்ச்சன்ஸ் பீப்புள் ஹூ ட்ரேட் சைல்டு Travel in a boat or ship. Portuguese People of Portugal. Adventurous. Brave and bold. Popular. Well known. Stubby. Short and thick. Delicious. Tasty. Thank you, children.